இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் பிரீஃப்ஸுடன் வழங்குவோர் லெவிஸ்டன்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழாக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. எஸ் அண்ட் ஆர்த்தி, இனி காலையில ஷோக்கு வரும்போது ஒரு அருமையான ஒரு கோட் ஒன்று படித்தேன். இட்ஸ் அ கிரேட் திங் வென் அ கெரியர் அண்ட் பேஷன் கம்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோட்டுக்கும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கெஸ்ட்டுக்கும் வந்து நிறையவே சம்பந்தம் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இவருடைய பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றி ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்த கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்கேன். ஜெயிச்சுட்டோம் மாறா நீ சொல்லும் போதே வந்து நம்ம எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ தமிழ் சினிமாவில் டிஃப்ரெண்டான ரோல்ஸ் எல்லாம் வெர்சட்டைலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரஸ் பண்ண ஒருத்தர் தான். So let's welcome Vivek Prasanna அவர்கள். வணக்கம் வணக்கம். வணக்கம்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ நாங்க சொன்ன மாதிரி வந்து ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நாங்க கேட்டாலும் டக்குன்னு வந்து உங்களோட வாய்ஸ் தான் வந்து எங்களுடைய மைண்ட்ல அப்படி காதுல ஒழிச்சுட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை, ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்த நீங்க வந்து சூரரை போட்டில் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய படங்கள்ல டிஃப்ரெண்டான ரோல்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு உங்களோட வாய்ஸ் மட்டும் பெக்யூலியரா எங்களுடைய காதுல கேட்டுட்டே இருக்குண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல் கோஸ் டு டைரக்டர், அவங்க டீமுக்கு தான் போகும். ஏன்னா இந்த கான்டென்ட் வந்து இந்த இன்டென்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறப்போ அதில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம வெளியே தெரிய ஆரம்பிப்போம்ல. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி வார்த்தைங்கிறது வந்து அந்த படத்துக்கான வார்த்தை, அந்த நபருக்கான வார்த்தை, மாறாங்கிற ஒரு ஒரு கேரக்டருக்கான வார்த்தை இல்லை. ஸோ அது அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அது இல்லாமல் நிறைய அதுக்கு மீம் கிரியேட் ஆனது, அதை வச்சு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் கேட்கறப்போ எனக்கே சந்தோஷமாக இருந்தது என் வாய்ஸ் கேட்குறப்போ. குறைக்கணும் இல்லை வேணாம், எனக்கு நல்ல வந்து பிரியாணி சாப்பிட்டு பயங்கரமான வில்லனாக இருக்கணும், அருவாள்லாம் தூக்கிட்டு ஓடி வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிசிக். அது வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் பொறுத்து டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ இது பர்பஸாக பண்ணுறது இல்லை, பட் ஜென்ரலாகவே நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லது, நம்மளுக்கு இது தொழிலே அப்படி இருக்கிறதுனால இட்ஸ் ஹாப்பி. லவ்லி, சூப்பர். நான் ஸோ ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம், பேஷனும் ப்ரொஃபஷனும் வந்து ஒன்றா இருக்கிறது, கெரியராகவே வந்து பேஷன் மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கீங்க. ஏன்னா வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு, டெலிஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து சினிமா, சினிமாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸு, உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் எப்பவுமே ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துருந்துருங்க. ஸோ உங்களோட பேஷன் ப்ரொஃபஷனாக மாறினது எப்படி, அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். படித்தது விஸ்காம், அதாவது ஈஸியாக பாஸ் ஆகணும்னு படித்தது, அதுக்காக தான் அந்த கோர்ஸ், அந்த கோர்ஸ் எடுத்த ரீசனே அதுதான். வீட்டில் திட்டக்கூடாது, எப்படியாவது வந்து அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும். அதுக்கு எந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்குது? எனக்கு இந்த ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறதுல ஆரம்பத்துலேருந்து விருப்பம் கிடையாது. ரெகுலர் ஜாப் மாதிரி இருக்கக்கூடாது, ஊர் சுற்றிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜேர்னலிசம் போகணும்னு ஆசை இருந்தது. ஏன்லாம் தெரியாது, ஏதோ சுற்றிட்டே இருக்காங்களே, எல்லா இடத்துலையும் இருக்காங்க, போகிறாங்க வராங்க, ஏதோ ஒரு ஜேர்னலிசம்லேயும் அந்த டிபார்ட்மெண்ட் போகணும்னு கூட எனக்கு ஐடியா கிடையாது. பட் போகணும், அந்த ஏஜில் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விஸ்காம் வந்து எனக்கு ஓகே, இந்த கோர்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே உள்ளே இருக்குது, மீடியா ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நிறைய பேரை பார்க்கலாம், சந்திக்கலாம், நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்கும், ட்ராவல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விஸ்காம் படித்தது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் அப்படியே சினிமா டைரெக்டாக விஸ்காம் முடிச்சோடனே சினிமா ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 13 வருஷம் கடந்துருச்சு. ஸோ 13 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி டோட்டலாக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நிறைய லெசன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேரை பார்த்தது, நிறைய பேரை சந்திச்சது. ஒரு தொழிலுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறது கற்றுக்கிறதுக்கு அந்த பிகினிங் ஸ்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நிறைய பேர் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட அவங்க பழகினாலும் பழகினாலும் அவங்ககிட்ட இருந்து நிறைய இன்புட் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது வந்து நம்மளை சப்கான்ஷியஸில் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறப்போ இது எல்லாமே ரிலேட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜேர்னி தான் அது. அமேசிங், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே இட்ஸ் குட் ஆக்சுவலி. அமேசிங், சூப்பர். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபீலிங் இருந்திருக்கும்ல கண்டிப்பாக. இப்போ சினிமாக்குள்ளே வந்தாச்சு, நிறைய படங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். ஸோ அங்கேருந்து உங்களை நீங்களே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு தருணம் இருந்திருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அண்ட் எப்போ உங்களுக்கு தோணுச்சு ஸ்ட்ராங்காக ஓகே இதுதான் என் இடம், இனிமேல் இதை நோக்கி தான் நான் வந்து பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ரியலைஸ் பண்ணி? ஸ்டார்ட் பண்ணது வந்து சினிமட்டோகிராஃபியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியர். நான் ஆக்டிங்க்குன்னு உள்ளே வந்ததில்லை, பட் விஸ்காம் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்லாம் நடிச்சு கொடுத்துருக்கேன். அது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணுற ப்ராஜெக்ட் தான். ஆக்டிங்னு உள்ள வரல, சினிமோகிராஃபி தான் வந்து சினிமோகிராஃபியில் தான் ஒர்க் பண்ணேன். 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், நிறைய படங்கள் வேலை பார்த்துட்டு. அப்போ தான் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து, மது ஷார்ட் ஃபிலிம் வந்து வெளியே வந்தது. ஸோ மேதமான் டைரக்டர் ரத்னகுமார் அவரோட ப்ராஜெக்ட். ஸோ அதுலேருந்து தான் கீரப்பாச்சு. அது அப்போவும் வந்து நான் பேரலாக சினிமோகிராஃபி வந்து கொஞ்சம் விடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமும் இருந்தது. அப்புறம் சேதண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு
அவன் முதல்ல நடிக்க வர சொல்லுங்க கேமரா டிபார்ட்மெண்ட் வேணாம் அப்படின்னு வந்து அவர் டைரக்டர் சொன்ன விஷயம் அந்த வார்த்தை. ஓகே, ஒரு பர்சன் வந்து அந்த தொழிலில் வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கிற ஒரு பர்சன் வந்து சொல்கிற விஷயம் தப்பாகாது அப்படின்னு அந்த நேரத்தில் முடிவெடுத்தது தான் நடிக்க வரணும் அப்படின்னு. 4 இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் நான் கேமராமேனாக கமிட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் இதெல்லாம். படம் எதுவும் கீரப்பாகல, நான் எதுவும் கேமராமேனாக எதுவும் பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து ஓகே நடிக்கனாவே வெளியே தெரிஞ்சுது, அந்த ப்ரொஃபைலில் நல்லா இருந்தது, அந்த ஐடென்டிட்டி ஓகே அப்படிங்கிறதுக்கு அப்போ அந்த அப்போ முடிவெடுத்தது தான் அந்த இது. அது வந்து சேதுபதி படத்தோட சக்ஸஸ் அப்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறப்போ நம்ம உருவத்தை அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அவ்வளோ பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிருக்கோம், ரசித்து சிரித்து என்ஜாய் பண்ணது ஆடியன்ஸோட ஃபீலிங் அது ஃபஸ்ட்டு. எனக்கும் அது ரொம்ப புதுசு, அதுக்கு முன்னாடி நல்லா சின்ன சின்னதாக பண்ணியிருந்தாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் பார்க்குறாங்க, தமிழ் தெரிஞ்சு எல்லாரும் பார்த்துருக்காங்க, இந்த கேரக்டர் பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அண்ட் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கூட அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது தானாக அமைஞ்சது தான். ஸோ சேதண்ணா கூட வந்து இப்போ விக்ரமே தான் அவர் ரெஃபர் பண்ணது. ஸோ அது ஆப்வியஸ்லி வந்து சேதுபதிக்கு அப்புறம் நான் நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தேன், அண்ணாவும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி படம் கேட்டிருக்கேன், கதை கேட்டிருக்கேன், நீ போய் பாருங்க அப்படின்னு சொன்னப்போ புஷ்கர் சார் காயத்ரி மேம் மீட் பண்ணேன். மீட் பண்ண அன்றைக்கே சொல்லி சொன்னாங்க, அன்றைக்கே லாக் பண்ணேன், அன்றைக்கே லுக் டெஸ்ட் எடுத்தாங்க, அன்றைக்கே லாக். ஸோ சும்மா பார்க்க போனது தான், பட் இது எல்லாமே அப்படி நடந்தது தான். அதுக்கப்புறம் சிந்து பாத்து என்னோட ஹோம் டீம் அருண் அவங்களோட படம், அப்புறம் நவரசால பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான், பட் சேதனா கூட நிறையா வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கிற அந்த இது வந்து நல்லாயிருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு கோ ஆக்டருக்கா ஒரு பர்சனாக அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள், செட்டில் அவர் வந்து செட்டை வச்சுக்கிற விதம், ஸோ இது எல்லாமே வந்து ஆக்டராக தாண்டி ஒரு பர்சனாக வந்து அவர் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ட்ரூ. அவரோட வந்து பழகின எல்லாருமே வந்து ஒரு பர்சனலான ஒரு ஸ்டோரி இருக்கும் அவங்களுக்கு, அவங்களோட லைஃப்பில் வந்து அவர் எப்படி வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்காரு, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக ஒரு மென்டராக அவர் உங்ககிட்ட பர்சனலாக சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் என்னால் வந்து அதை மறக்க முடியாது, அதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, கோபப்படக்கூடாது. ஓகே, எந்த காலகட்டத்துலேயும் எதுக்காகவும் வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அது ஜென்ரலாக எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம். பட் அது நீ கோபப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி, ஓகே அந்த கோபம் தேவையா இல்லையான்னு யோசி அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம், அது எல்லாருக்கும் நீடான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது எதுக்காகனா டக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை கட் பண்ணிடுவோம், நம்மளுக்கு அவங்களுக்குமான பாண்டு கொஞ்சம் குடையும். ஒன்ஸ் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வி கே நாட் ரீக்ரியேட் தட், அது பழகுவாங்க பேசுவாங்க, பட் ஆனால் அவங்க கூட நம்ம பெருசாக கான்டாக்டில் இருந்தாலுமே அது ஒரு ஏதோ ஒன்று நெருடலாகவே இருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் சொன்னது. அதே மாதிரி நடிச்சுட்டே இரு அது சொன்னது, அது இப்போ ஒர்க்குக்காகவும் சரி அது பர்சனலாகவும் சரி நடிச்சுட்டே இரு, ஏன்னா நீ என்ன பண்ண போகிறங்கிறது உனக்கும் தெரியாது. நீ வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டு உனக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நின்றக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஆக்டிங் நோவாசன் தான் என்ன, அது ஆக்டிங்கில் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறது உனக்கே தெரியாத விஷயங்கள் நடிக்கிறப்ப தான் உனக்கே வந்து தெரிய வரும் அப்படிங்கிற விஷயம். இது ரெண்டும் வந்து அட்மையர். சூப்பர். ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களோட அந்த வாய்ஸ்ன்றது ரொம்ப பெக்யூலியரான ஒரு வாய்ஸ், எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பிடிச்ச ஒரு வாய்ஸாக மாறிடுச்சு. அது வந்து எங்களுக்கு வந்து சேதுபதியிலேயே வந்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து நீங்கள் அந்த உள்ளே வந்து அந்த வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது, இல்லை வாங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது எல்லாருக்குமே வந்து அது பா இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே இருந்தது. ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு, நீங்கள் வந்து ஜென்ரலாகவே வந்து அந்த ஹோம் ஒர்க்லாம் எப்படி பண்ணுவீங்க ஒரு கேரக்டருக்கு? ஸ்கிரிப்ட் கொடுக்குறப்பயே ஜென்ரலாக நீங்கள் யார் ஒரு கதை படித்தாலுமே அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நடிக்கிறோம் நடிக்கல அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷுவல் ஓடும். ஆமாம், இந்த பிஹேவியர் இந்த இந்த கேரக்டர் இங்கேருந்து இப்படி நடந்து வந்து இப்படி வீட்டுக்குள்ளே போனால் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு லைன் படிக்கிறீங்கன்னா அந்த கேரக்டர் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்குன்னு ஒரு இமேஜின் இருக்கும்ல, ஏதாவது பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கலாம், இல்லை வெயிட் ஷர்ட்டை கட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம், கோட் ஷூட் போட்டுட்டு உள்ளே போகலாம், அந்த அந்த இமேஜின் மாதிரி தான். பட் கதை நம்மளுக்கு சொல்லிடுறாரு இல்லை டேரக்ட் சொன்னோன்னு, ஓகே இந்த ஸ்கெட்ச் இப்படி இருக்குது, காஸ்ட்யூம் நம்மளுக்கு இப்படி இருக்குது, அவன் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் இல்லை அர்பன் சிட்டியில் இருக்கிறவன் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷுவல் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்ட பண்ணி காட்டுவோம் ஃபஸ்ட் டேக்கில் செகண்ட் டேக்கில். அப்போ தான் வந்து டைரக்டர் என்ன யோசிச்சு எழுதினாருங்கிறது ரெண்டாவது டேக்கில் நம்மளுக்கு சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லா இருந்தது விவேக், ஆனால் இது வந்து இந்த கேரக்டர் இந்த லெவலுக்கு மேலே போவேன், நான் இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம், இந்த மீட்டர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மொமெண்ட்லேருந்து இதில் லாக் பண்ணுறது தான். நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கும் கேரக்டர் பற்றி, அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட் டேக்கில் இல்லை மீட்டிங் போகிறப்போ தெரிஞ்சிடும், ரிஹர்சல் பண்ணுறப்போ தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து லாக் பண்ணுறது தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும். அந்த ஃபஸ்ட் டே என்ன லாக் பண்ணுறோமோ
அதை அப்படியே லாக் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஆக்ட் பண்ணுறேன். சூப்பர்ண்ணா. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் விவேக் பிரசன்னா அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு, அண்ட் கதைக்களமும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்டயே வந்து ஓகே நான் சினிமாவில் இதுவாக ஆகணும் என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு அதை பதில் சொல்லிங்கன்னா என்ன சொல்வீங்க? முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மோசமான நடிகனா இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இருக்கக்கூடாதுன்னு. ஆமாம், அதுதான் நான் வந்து யோசிப்பேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் இல்லை சினிமா மீடியாங்கிறது. எப்பயுமே வந்து நம்ம நடித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறமும் இது வந்து அப்படியே ட்ரெஷர் மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். ஒரு 100 வருஷம், இப்போ 1000 வருஷம் முன்னாடி, 200 வருஷம் முன்னாடி இருக்கிற படம், சின்ன சின்ன படம், சைலண்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம், 100 வருஷம் முன்னாடி வந்த படம் பார்க்குறோம், நம்ம எல்லாமே இன்னமும் பார்த்துட்ருக்கோம் ரெஃபரன்ஸாக எவ்வளோ எப்படி க்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு போகணும் ஆக்டிங்கில் அப்படிங்கிறது மட்டும் என் மைண்டில் இருக்கும். ஓகே இப்படி ஒன்று இருக்குன்னா இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏதாச்சும் பேர் சொல்கிற மாதிரி இருந்தால், அது அது நடந்துட்டு இருக்கு இருந்தால் ஓகே அந்த மாதிரி இருந்தால் இப்போ ஃபைன். ஓகே, அண்ட் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது பில்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லைன்னா கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி? கோ வித் ஃப்ளோ தான். டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எப்படி ரெகுலராக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணி நிம்மதியாக முடிச்சா போதும்னு இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த தொழிலும் அப்படி தான். காலையில் ஆரம்பிச்சு இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி செட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும், நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட், நாளைக்கு அதுவும் நல்லா பண்ணிடணும், அந்த ஒரு எண்ணம் தான். அது வந்து எங்கே பார்த்து கொண்டு போகணும் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து சினிமோட்டோகிராஃபிலேருந்து வந்து திடீர்னு நடிகனானது ஒரு மிராக்கிள்ங்கிற மாதிரி, நடிகனாயிட்டு அதுக்கப்புறம் ஓகே நல்லா தான் நடிக்கலான்னு பேர் வாங்குறது ஒரு மிராக்கிள், நல்லா நடிச்சு ஓகே ரீசர் ஆகிட்டான் அப்படிங்கிறது எல்லாமே மிராக்கிள் தான், நெக்ஸ்ட் மினிட் வண்டர் மாதிரி தான். ஸோ அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வாட் எவர் கம்ஸ் டு மீ ஓகே அக்செப்ட். கண்டிப்பாக சார். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து உங்களுடைய கெரியரில் உங்களுக்கு ஃபேவரட் மாதிரி வந்து எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்னா சூரரை போட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு சினிமாவியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நிச்சயமாக. ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்கண்ணா ஆக்சுவலா? புஷ்கர் சார் ஒரு தடவை மெசேஜ் பண்ணியிருந்தார், அந்த மாதிரி சுதா மேம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னாங்க ஒன்று அப்படின்னு சொன்னப்போ, சுதா மேம் வந்து மேதமான் பார்த்துட்டே வந்து அப்போது ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருந்துருக்கு சூரர் ரிப்போர்ட், மேதமான் பார்த்து முடிச்சு அப்போலேருந்து அவங்க தே அவங்க வந்து இப்படி தான் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்து ரொம்ப ஃபைன் நுவான்சஸாக ரைட்டிங்லாம் வந்து ரொம்ப நாள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதோட ஒர்க்கு கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது அவங்கக்கிட்ட ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும், அவுட்புட்டு வந்து சூப்பராக இருக்குன்னா அது காரணம் வந்து அந்த ரைட்டிங், அதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம், அதுக்கு அவங்க பண்ணுற ரிசர்ச், இதெல்லாம் எல்லாம் தான் காரணமாக இருக்கும். அப்படி சொல்கிறப்போ அவங்க அப்போவே வந்து அந்த கேரக்டருக்கு செபிங்கிற கேரக்டருக்கு வந்து விவேக் பிரசன்னா வேணும்னு எப்படி முடிவு பண்ணாங்களோ எனக்கு தெரியல. பட் அந்த படம் பார்த்து அவங்க சொன்னது அவங்க அப்போயே நினச்சி வச்சிருந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அது 10 படம் நடிச்சுட்டு 20வது படமாக தான் சூரரை போட்டு பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது இப்போ அது அவங்களுக்கு வந்து ஓகே நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில், அது வந்து இந்த இவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி தான் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஸோ அது அதுக்கப்புறம் தான் உடம்பு குறைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். ஏன்னா அதில் வந்து நல்ல குண்டாக இருப்போம், இதில் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணும், அவங்க எப்படி அந்த உடம்பு இருக்கிறவனு எப்படி இதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தாங்கங்கிறது தான் அவங்களோட பிரில்லியன்ட், அது அதுதான் அவங்களோட ஸ்டஃப். ஸோ அதை வச்சு தான் ஸோ ஹாப்பி இப்படிதான் உள்ள. ஸோ அவங்க என்ன இமேஜின் பண்ணாங்களோ அதை நீங்கள் விஷுவலைஸாக கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், உடம்பு குறைக்க ஆரம்பி, ஏன்னா ரொம்ப ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே ரொம்ப ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு, டக்குன்னு போனோடனே அடுத்த 2 மாதம் டைம் இருக்குது உடம்பு குறைக்கிறது, மொத்தமாக ஃபிசிக் மாற்றணும், அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் மாதிரி அந்த லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அந்த 2 மந்த்ஸ் அந்த 1 இயர் அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமே அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. நேஷனல் அவார்டு வந்து இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கிற போது எல்லாருக்குமே அவ்வளோ பெருமையாக இருக்குது, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து சூரரை போட்டு எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்க போகுது, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்க பண்ண போதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் இருந்து நேஷனல் அவார்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன ஃபீலிங்? அந்த என்னோட அந்த வாய்ஸ் வந்து ஊர் முழுக்க கேட்டு இருந்தது இல்லை, அதுதான் அது வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்கே கிடைக்காது. ஒரு படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கோம், பட் அந்த படத்தில் ஒரு டைலாக் வந்து அந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரத்துக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மொத்த பேரும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா எங்கே திரும்பினாலும் அந்த வாய்ஸ் ஓடிட்டே இருந்தது. வி ஓன் மாறா, ஈவன் வந்து சுதா மேம் கேக் கட் பண்ண போய் வி ஓன் மாறான்னு கேக் பண்ணதுலாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லை, அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்த விஷயம், ரொம்ப பியூட்டிஃபுல் மோமெண்ட். மக்கள் நம்மள நம்பாம இல்ல வாரா, ஆயிரக்கணக்கில் நம்ம டிக்கெட் எல்லாம் வித்துருக்கு வாரா. சென்னை ஃபிளைட் விஜய்வாடாலிருந்து சென்னை ஃபிளைட் ஃபுல்லாகிடுச்சு, 10 2 ஃபிளைட்டும் ஃபுல்லாகிடுச்சு மச்சா.
நாம ஜெயிச்சிட்டோம் வாரா ஜெயிச்சிட்டோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், சினிமாக்குள்ள வரவங்க எல்லாருக்குமே வந்து ரஜினி சாரோட ஒரு படம் பண்ணும், கமல் சாரோட ஒரு படம் பண்ணும். நீங்க அடுத்தது நானே சொல்லியிருப்பேன், நீங்க விட்டு இருந்தா இது ஸ்பெஷல்னா அது பிடிச்சதுங்கிறத விட அது இதுமாரிலாம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. அது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வைக்கக்கூடாது, அது ஒரு தனி ப்ரெஷர், அது 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 ஒரு பிளேஸ், அவ்வளோதான். அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. தலைவர் கூட வேலை பார்த்ததெல்லாம் அது இன்னமும் ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. அந்த பேட்டையோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல தலைவரை பாக்குற அந்த மொமெண்ட். கார்த்திக் அண்ணா வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு சார்கிட்ட கூப்பிட்டு போய், ஏன்னா சீன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, சாருக்கும் எனக்குமான காம்பினேஷன் ஸ்டார்ட் ஆக போகிறப்போ இவர் தான் பண்ணுறாரு அந்த கேரக்டர். ஆ டீகே அப்படின்ட்டாரு. எனக்கு ஹிந்தி ஹிந்திக்காரர் நடிச்சார் என்னை பார்த்தோன்னே, ஹிந்தியா அப்படின்னு ஒன்று டீகேன்ட்டாரே, சரி ஓகே இப்போ எதுவும் பேச முடியாதுன்ட்டு ஷார்ட் முடிஞ்சுது. முடிச்சு போனதுக்கப்புறம் இப்படியே பார்த்துட்டே இருக்காரு, என்னை பார்க்குறாரு, எனக்கு பிம்பம் சார் என்னதான் பார்க்குறாரு நானாக நினச்சிக்கிறேன், அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ எங்கே போனாலும் அவர் கண் என்னை இந்த ஒரு பிக்சர் இருக்குமா அந்த மாதிரி, எங்கே போனாலும் இங்கே நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு, நம்மள தான் பார்க்குறாரா இல்லை என்ன, சரி ஓகே அவர் இப்படி தான் இருப்பார் போல செட்டில் நினச்சிட்டு இருந்தப்போ அடுத்த க்ளோஸ் அப் ஷாட் போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் முடிஞ்சுட்டு அடுத்தது வரப்போ கிட்ட வந்தோடனே விக்ரமேதா ஆ அப்படின்னாரு, தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. அவ்வளோ நேரம் இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்துருக்குன்னு சொல்லி அவர் ரீகலெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சு வந்து சொன்னது வந்து பியூட்டிஃபுல் மூமெண்ட். அதுக்காக தான் அவர் குறுகுறுன்னு பார்த்துருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அது அப்ரிஷியேட் பண்ணுறதுல தலைவர் மாதிரிலாம் இருக்கவே முடியாது, ஏன்னா இந்த டேக் முடிச்சோடனே சூப்பராக பண்ணிங்க அப்படின்ட்டு போயிட்டே இருந்தார். அதெல்லாம் எல்லாமே எல்லா நாளும் அந்த 40 நாள் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அது இட்ஸ் கிஃப்ட். குழந்தைகளா, சாப்பாடு அடிப்படை விஷயம், நல்லா இல்லைனா கேள்வி கேட்கணும், இல்லைன்னா நாமளே இறங்கி மாற்றணும். நல்லா இல்லை நல்லா இல்லை சொல்லிட்டு இத்தனை நாள் அதே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. ஏப்பா அதுக்குன்னு டெய்லி இப்படியே சமைக்க முடியா, காசு வேணாமா? ஜிட்டு வேணே, இன்னைக்கு சாப்பாடோட செலவு உங்கள் கான்ட்ராக்டர் போடுற பில்லை விட 45 ரூபாய் கம்மி. ஓகே குழந்தைங்களா, சாப்பாடு சரியில்லை கான்ட்ராக்டை மாற்றுவோம் சரி, எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, நாளைக்கே இந்த கான்ட்ராக்டை மாற்றுவோம், நல்ல ஆளை உள்ளே இறக்குவோம். காலேஜ் ஹாஸ்டல் கேன்டீன் எல்லாத்துக்கும் ஒரே கான்ட்ராக்டர் தான் சார், இங்கே சாப்பாடு நல்லா இல்லை என்ன தானே கேன்டீனில் காசு கொடுத்து வாங்க முடியும், இங்கே நிறைய நடக்குது சார், மாற்றுவோம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ரோல்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ வந்து கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலுமே ஒரு ஆசை இருக்கும்லண்ணா இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிடணும் நம்ம சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்போவுமே ஆசை இருக்கக்கூடிய ஒரு சில டிரெக்டர்ஸ் ஒரு சில ஆக்டர்ஸ்னால் யாரெல்லாம் சொல்வீங்க? மணி சார், வெற்றிமாறன் சார், செல்வராகவன் சார். ஆ, எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்னா? நம்ம ஆடியன்ஸாக பார்க்குறப்போ நம்மளை ரொம்ப பாதிச்ச ஒருத்தவங்க அவங்க எல்லாருமே, எதுவுமே நம்மளுக்கு தெரியாதப்ப படம்னா இப்படி இதுதான் படமா இதுன்னு இப்படி இருக்கே அந்த படம் அப்படின்னு ரெகுலராக வந்து சினிமாக்குள்ளே இல்லாமல் இருக்கிறப்போ பாதிப்பு வந்து வரதுங்கிறது, அதுதான் அவங்க கிரியேட்டராக அவங்க வின் பண்ணுறதுக்கு பெரிய ரீசனாக இருக்க முடியும். சினிமாவில் இருக்கிறவங்க அவங்கள ரசிக்கிறாங்கன்னா ஓகே, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்க அதே கிராஃப்டில் இருக்கிற ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம், ஜீனியஸாக இருக்காங்க, மாஸ்டர்ஸாக இருக்காங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம அவங்கள பிடிக்கும். பட் ரெகுலர் ஆடியன்ஸாக பார்க்குறப்பவே இது எதுவும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தில் என்ன அப்படின்னு அது யோசிக்க வச்சுட்டே இருந்தாங்கல்ல. அந்த அதுக்காக எனக்கு செல்வா சார் வந்து சைக்கலாஜிக்கலாக அவர் டீல் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது டே டு டே லைஃப் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற விஷயம், அது இன்டெப்த்தாக யோசிக்கிறப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கல, அது அவர்கிட்ட பயங்கரமாக இருக்கும். மணி சாரோட கிராஃப்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாரும் ரீக்ரியேட் பண்ண முடியாது அவரை தவிர. ஸோ அந்த அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல், அந்த பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி ரொம்ப மெதுவாக பேசி நடிக்கணும்னு ஆசை எனக்கு. அப்படி ரொம்ப அது என்ன சொல்ல, அவ்வளோ இன்டென்ஸ் இருக்கும் அந்த டைலாக் இருக்கும், அப்படி சொல்கிற சொல்லிப்பா நான் சொல்லி பார்த்துட்டே இருப்பேன், ஆகா இந்த டைலாக் நல்லா இருக்குது, இது நாம் சொல்ல நல்லா இருக்குமே, நிறையா டைலாக் கொடுக்குறாங்களே, ஒன்று ரெண்டு வார்த்தை நல்லா இருக்கு ஆனால் பயங்கர இன்டென்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு யாரும் இல்லைடா அப்படிங்கிறப்பெல்லாம் தளபதி படத்தில் மமுகா சொல்கிறப்பெல்லாம் அந்த ஒரு வார்த்தை தான், உனக்கு எல்லோரும் இருக்காங்க எனக்கு யாரும் இல்லைல்ல அப்படிங்கிறப்பெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இந்த ரெண்டு லைனில் இது நிறையா கூட சொல்லலாம், பக்கம் பக்கமாக சொல்லலாம், நம்ம என் நீ தான் என்னோடய உயிர் ஃப்ரெண்டுக்குன்னு எவ்வளோ சொல்லலாம். அதுக்கு அவர் ஆன்சர் பண்ண மாட்டார் தலைவர், ஹக் பண்ணுவார் அவ்வளோதான், கண்ணு கலங்கி ஹக் பண்ணுவார், முடிஞ்சு போச்சு அந்த இடத்துலையே. அது அதோட டெப்த்து இதுக்காக பிடிக்கும். வெற்றிமாறன் சாரோட மேக்கிங் அது ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. எஸ் டக்குன்னு உங்கள் மைண்டில் வந்தவங்க தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். என்னென்ன ஆக்டர்ஸ்னா எந்தெந்த ஆக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணுன்ற ஒரு இது இருக்குது? ஆப்வியஸ்லி தல தளபதி, இப்போது எனக்கு சொல்லணும்னா கமல் சார் கூட எப்படியாவது ஒரு ஃப்ரேம்லாச்சும் நிற்கணும்னு ஆசை இருக்குது. அது 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 என்ன பண்ணுறாரு அந்த மனுஷன் அப்படின்னு கொஞ்சம் நாச்சும் பக்கத்துலேருந்து பார்க்கணும்,
அந்த கண்ணில் என்னெல்லாம் இருக்குது, மொத்தமாக கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அப்படியே பார்க்கலாம். அவர் எப்படி பார்க்குறாரு, என்ன எப்படி அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. நிறையா பேர் இருக்காங்க, லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. கண்டிப்பாக எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. எங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய படங்கள் தொடர்ந்து நிறைய பேரோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த கேள்வியை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு தோணும், உங்ககிட்ட கேட்டும் இருப்பாங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக வந்து காமெடியில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, வில்லனாகவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா வருஷனும் பார்த்துருக்கோம், இந்த ஹீரோ ஆசை அப்படின்றது வந்து இருக்கா? ரொம்ப பெரிய மனசுள்ள தயாரிப்பாளர்கள் யாராச்சும் இந்த மூஞ்சும் தேரும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு, ஓகே இவனை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம், ஓகே இது ஓரளவுக்கு நடிக்கிறானே இந்த மெட்டீரியலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து, அதுக்கு டைரக்டர் வந்து சம்மந்தம் சொல்லி, ஆடியன்ஸ் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கடவுள் ஆசீர்வாதத்தில் நடந்த சந்தோஷம், அவ்வளோதான். சூப்பர். இன்னும் ஏதாவது இந்த ரோல் ஒன்று பண்ணணும், இது இருக்கும், இது மட்டும் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட், மை ஆல் டைம் ஃபேவரட் ரகுரன் சார் என்னோட ரோல் மாடலில். அவர் தான் நீங்கள் கேட்டவுடனே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அவர் கூட நடிக்கணும்னு, யார் கூட நடிக்கணும்னா அவர் பேர் தான் வந்தது எனக்கு முதல்ல, பட் அப்போ இல்லாதனால சொல்ல முடியல. நான் அவரை பார்த்ததில்ல, மீட் பண்ணதில்ல, பேசுனதில்ல, ஒன்றும் கிடையாது. பட் அந்த பர்சனை யோசிக்காமல் நான் செட்டுக்குள்ளே போக மாட்டேன் டெய்லியும். ஒவ்வொரு படம் புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே அன்னைக்கு ரகுன் சாரோட முகத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் நான் உள்ளே நுழைவேன் எல்லா படத்துக்குமே. அது ஏன்லாம் எனக்கு தெரியாது, காரணம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. இட்ஸ் சம்திங் பியாண்ட் அவர் தாட் ப்ராசஸ். அது ஏதோ ஒன்று சப்கான்சியஸாக எனக்குள்ளே அவர் இருந்துகிட்டே இருக்கார், ஏன்லாம் தெரில. ஏன்னா என்னோடய வால்பேப்பர் ஃபோனில் இருக்கிறது எல்லாமே அவரோட தான் இருந்தது. அவர் சார் மறைஞ்சதுக்கப்புறம் நான் அதை அப்படி குறைச்சிட்டேன், அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால. கண்டிப்பாக எங்களுக்கும் வந்து எப்போவுமே வந்து தோணும், சே சார் வந்து நம்ம ஒரு தடவையாவது மீட் பண்ணி அவர் கூட வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ ஒரு பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஆமாம், சாரோட லாஸ்ட் இன்டர்வியூலாம் நான் பார்க்குறப்பலாம் அவர் சொன்ன ஆன்சர்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. சார் நீங்கள் நடிக்கிறது இல்லை, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் நடிக்கலனாலும் என்ன இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் யாரெல்லாம் ஸ்டோரி எழுதிட்டு இருக்காங்களோ அதில் ரகோர மாதிரி ஒருத்தன் வந்துட்டு போவான் அப்படிங்கிற லைன் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வார்த்தை உண்மை. ஏன்னா நான் நிறையா பேர்கிட்ட கதை கேட்குறப்போ, சார் ரகுன் சார் மாதிரி ஒருத்தர் அப்படியே வராரு சார், நீங்கள் வரப்போ நீங்கள் அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு போகிறீங்க, அவர் ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிட்டார். அவர் ரகுன் சார் இல்லை, பட் ரகுன் சார் வச்சு தான் அது எழுத முடிஞ்சிருக்கு அவங்களால, வேறு யாரும் தோணலை அவங்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ யாரும் கொடுத்துட்டு போகலை. ஸோ அதனால் அவர் ஆல்வேஸ் கிஃப்ட் அவர். ஸோ அந்த மாதிரி எனக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் அது. அதில் வந்து அன்காம்ப்ரமைஸ்டு பியூர் டெவில் சைக்கோ கேரக்டர் பண்ணுவோம், பிரில்லியண்டான ஒரு சைக்கோ கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல். பட் அது அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் இல்லை, அந்த ரோல் அப்படி தான் இருக்கும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ எப்படிலாம் இருந்துருக்காங்க உலகத்தில், எவ்வளோ சைக்கோ கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று ரொம்ப பெக்குலியராக பண்ணணும்னு ஆசை, டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்குது. எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வித்தியாச வித்தியாசமான படங்கள் இப்போ வந்துட்டே இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்களும் வந்து வித்தியாசமான ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம்னா, அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ அப்கமிங் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க பைப்லைனில்? சந்தனம் சார் கூட ஒரு ப்ராஜெக்ட், ஹரிஷ் கல்யாண் பிரதர் கூட ஒரு ப்ராஜெக்ட், அடுத்தடுத்து மூணு ப்ராஜெக்ட் இருக்குது. அது இப்போதைக்கு எதுவும் ரிவீல் பண்ண முடியல, பட் இது வெளியே அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் ஆர்ஜே பாலாஜி கூட ஒன்று முடிஞ்சது, அது ஒரு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் இருக்குது, இன்னும் டீட்டெயில் சொல்ல முடியாத ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அவங்களே என்ன இது சொல்ல, நான் இது சொல்ல முடியாது. ஆனால் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வர வருஷம். சூப்பராக இருக்கும். இன்னொன்று இருக்குது, பசுபதி சார் கூட ஒன்று பண்ண ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கேரக்டரை விட கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கேரக்டர், ரொம்ப மதுரையில் டீப் மதுரையில் இருக்கிற ஒரு 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 ஃபெல்லோ. ஸோ அது ரொம்ப பெக்குலரான ஒரு கேரக்டர், அது ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த ப்ராஜெக்டை. ஸோ நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கும் வந்து அது எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எங்களுடைய பெஸ்ட் விஷஸ்னா, அண்ட் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட அந்த பேஷனோட வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அப்கமிங் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்ல விரும்பும் ஒரு அட்வைஸ் தான் என்ன சொல்வீங்க? பொறுமையாக அமைதியாக இருங்க, பேஷன்ஸ், அவ்வளோதான். எதுவுமே யோசிக்க வேண்டாம், ரிசல்ட்டு யோசித்து ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க. வி டூ அவர் ஒர்க், என்ன நம்ம விரும்புகிறோமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஐ திங்க் வில் கெட் பேக் சம்திங், அது நடக்கும். பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய, உடனே நடக்கணும்னு நினைக்கவே கூடாது, அது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், நடக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து அழுறதெல்லாம் பார்த்துக்கங்க, அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க. ஸோ நானும் அழுதுருக்கேன், எல்லாருமே அழுவோம், உள்ளுக்குள்ளே யோசிக்கிறது நம்மளுக்கு ஏன் அப்படி இருக்குது, நம்ம தேர்வுமா தேரமாட்டோமான்னு யோசிக்கிற விஷயம் நிறையா இருக்குது. பட் பொறுமையாக இருக்கும், எதையுமே யோசிக்காமல் என்ன நடந்தாலும் இடியே அடித்தாலும் அப்படியே போய் அழகாக உரமாக உக்காந்துடலாம். அதாவது நம்ம மேலே விழையில ஓகே அப்படின்னு உக்காந்துட்டா ஓகே, பெட்டராக இருக்கும்.
இன்னைக்கு நிறைய நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கும் இதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நன்றி. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் தமிழா ஷோ ரொம்ப சூப்பராக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருக்கு கூட நான் பார்க்குறப்பலாம் தெரியும்ல, ஒவ்வொருத்தரும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறப்போ நல்லா இருக்கு. இவங்க சொல்கிற விஷயம்லாம் க்யூட் க்யூட்டாக இருக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்காக உங்களுக்கு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில விவேக் பிரசன்னா அவர்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் ஆர்த்தி. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் புவேக்ஸ் பெஸ்ட் அண்ட் ரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.